FM, ஐரோப்பிய தமிழ் வானொலி. அம்பாள் ஆலய குருவும் சர்வமத குறிப்பிட குருவுமாகிய வி எஸ் பாஸ்கர குருக்கள் அவர்களுடைய நற்சிந்தனையோடு இன்றைய பூபாள விடியல் ஆரம்பிக்கப் போகின்றது. வணக்கம் ஐயா. வணக்கம் திரு ரவி மாஸ்டர் அவர்களே.
இது நல்ல நாளிலே நாங்கள் இருவரும் சந்திக்கின்றோம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருளும் குருவினுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களோடு சேர்ந்து இணைய பணியாற்றுகின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல்கண் ஆசீர்வதித்து இன்று சிவபுராணத்துடைய தொடராக முடிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது வெள்ளிக்கிழமை. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல்கண் பிரார்த்தித்து முதல்லே குரு வணக்கம். ஸ்ரீ குருப்யோம் நம. நாரங்கஜனம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் சதத் புத்ர பராசரம் சவ்யாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திரம் மதாஸ்ய சிஷ்யாம் ஸ்ரீ சங்கராச்சார்யாம் பத்மபாதம் ச வஸ்தாமலகம் ச சிஷ்யாம் தம் த்ரோடகம் வார்த்திககாரம் அஞ்ஞானஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. பூத்தவளே புவனம் பதினான்கினையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கந்தனுக்கு மூத்தவளே பென்றும் மூவா முகுந்தற்கிளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருளும் குருவினுடைய ஆசையும் சகல பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சகல மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சகல நாட்டு மக்களுக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து மக்களுக்கும் குருவினுடைய ஆசையும் அம்பிகையினுடைய திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் நமது ஆசியையும் வழங்கி இன்று வெள்ளிக்கிழமை மிகவும் நல்ல நாள். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் அப்படின்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை என்றால் நாங்கள் நமது தாய் திருநாட்டிலே காலையிலே பெண்மணிகள் எழுந்து வீட்டுக்கு மெழுகி சாணித்து தண்ணீர் தெளித்து முன்னுக்கு கோலமிட்டு அதிலே சாணியிலே பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு அருகம்புல்லு செருகி ரெண்டு செம்பருத்தம் புஷ்பம் சாத்தி இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகின்றேன்னு சொன்னால் இந்த உணர்வு வரும் நமக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கின்றவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வந்தாலே நம்ம நாட்டிலே நிற்பது போல வணங்குவது போல ஒரு பாவனை கிடைத்து விடும். வேண்டாம், பாவன பூஜை மிகவும் முக்கியமானது. பூவை செருகி அதிலே சூரிய நமஸ்காரம் செய்து பிறகு பெண்மணிகள் தங்களால் ஆன தங்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு உணவை தயாரித்து தன்னுடைய புருஷன் பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் கொடுத்து மாமன் மாமி எல்லோருக்கும் பரிமாற்றம் செய்து பிறகு சமையல் வேலையை துவங்குவார். இப்படி ஒரு காலம் நாங்கள் ஆனந்தமாக வாழ்ந்தது உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆனந்தம் நிலையானதா என்று கேட்டால் அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். இன்று இருக்கின்ற ஆனந்தம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருப்பது மறுநாள் இருக்காது. அதே மாதிரிதான் துக்கமும், இன்று இருக்கின்ற துக்கம் நாளை இருக்காது, நாளை இருக்கின்ற துக்கம் மறுநாள் இருக்காது. ஆனால் ரெண்டும் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஏனென்று கேட்டால் அதுக்கு காரணம் நமக்கு ஆசை அதிகம். ஆசையினாலே தான் இன்பமும் துன்பமும் நமக்கு வருகின்றது. இதைத்தான் மணிவாசக சுவாமிகள் சிவபுராணத்திலேயும் சரி தனது திருவாசக பாடலிலேயும் சரி அழகாக தெளிவுபடுத்துகின்றார். ஆசை அறமின் அறமின் ஈசனோடு சேரும் ஆசை அறமின் என்றார். ஆசை அற வேண்டும். இந்த ஆசை அற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு வழி என்ன? நம்மளாகவே ஆசையை துறக்க முடியுமா அப்படின்றால் அதுதான் முடியாது. ஏனென்று கேட்டால் நம்ம வெளியிலே போகின்றோம், எத்தனையோ காட்சிகளை பார்க்கின்றோம், கண்ணை மூடிக்கொண்டா வர முடியும்? முடியாது, பார்க்கத்தான் செய்யும். ஆக அந்த பார்க்கின்ற பொழுது அதிலே நாட்டம் வருகின்றது. ஆக அந்த நாட்டத்தை நாம் குறைக்க வேண்டும். கண்ணை மூடலாம், ஆனால் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த மனதிலே உள்ள நாட்டத்தை முதல்ல நிறுத்த வேண்டும். இது என்னுடையதல்ல, இது எனக்குரியது அல்ல, இதை நான் அடைந்தால் எனக்கு என்ன லாபம், இதை நான் அடைவதனால எனக்கு என்ன துன்பம், இது எல்லாத்தையும் பகுத்தறிந்து கொண்டால் அதன் மீது பற்று குறைந்து விடும். பற்று குறைந்து விட்டால் நாம் சுகமாக வாழலாம்.
இதைத்தான் மணிவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே உருகி உருகி பாடுகின்றார். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே நல்லதால் உனைப்பெறலாம் என்று பாடுகின்றார். நானும் பொய், என்னுடைய இந்த நெஞ்சும் பொய் என்கின்றார். என்று கேட்டால் இன்றைக்கு ஒரு விதமாக பேசுகின்றது, நாளைக்கு மறுவிதமாக பேசுகின்றது. நன்றாக இருக்கின்ற பொழுது என்னை நன்றாக கடவுள் வாழ வைத்திருக்கின்றான், நான் செய்த என்ன புண்ணியமோ கடவுள் என்னை இப்படி வைத்திருக்கின்றான் என்று இந்த மனமும் வாக்கும் சொல்லுகின்றது. இதுவே கொஞ்சம் துன்பத்தை கடவுள் இப்படித்தானே நீ சொல்லுகின்றாய், சரி ஒன்று உனக்கு ஒரு சின்ன சோதனை வைத்து பார்ப்போம் அப்படின்றால், உடனேயாக திருப்பி அதே மனமும் அதே வாக்கும் அதே நெஞ்சும் சொல்லுகின்றது, இறைவன் எங்கே இருக்கின்றான், கண் இருக்கின்றதா, கால் இருக்கின்றதா, காது இருக்கின்றதா, இப்படி ஒரு கேள்வி அல்லவா மனித குலத்துக்குள்ளே வருகின்றது. ஆகவே இந்த வகையில யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், ஆனால் வினையே அழுதால் உனை பெறலாம் என்று சொல்லி பாடுகின்றார். இது மட்டுமல்லாமல் இந்த வழிக்கு நுழைவதற்கு மிக சுலகமாக திருவாசகத்திலே ஒரு அச்சோப்பதிகத்திலே ஒன்று சொல்லுகின்றார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, பக்தி நெறி அறிவித்து பழம் வினைகள் பாரும் வண்ணம், சித்தம் மலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருந்தகை பாடுகின்றார். இந்த மூன்று மூர்க்கர்கள் இருக்கின்றார்கள், அந்த மூன்று மூர்க்கர்களையும் வந்து நாம் முதலிலே அழித்து விட வேண்டும். அதுதான் முக்தி நெறி அறியாத மூர்க்கர் என்று சொல்லுகின்றார். முக்தியை பற்றியும் தெரியாது, பக்தியை பற்றியும் தெரியாது, நெறியை பற்றியும் தெரியாது அவர்களுக்கு. அதாவது சுருக்கமாக சொன்னால் மூர்க்கர்களுக்கு வந்து இந்த மூன்றுமே தெரியாது. நான் எனது, என்னுடையது, எனக்கு எல்லாம் தெரியும், நானே தான் ராஜா, இப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது என்றுதான் வேதங்கள் சொல்லுகின்றன. யார் எல்லாம் தெரிந்து விட்டேன் என்று சொல்லுகின்றானோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. யார் ஒருவன் எதுவும் தெரியாது என்று சொல்லுகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்து விட்டான், அறிய வேண்டியவற்றை அறிந்து விட்டான் என்று சொல்லுகின்றார். அறிய வேண்டியவற்றா, அறிய வேண்டிய அதாவது அழியாத பொருளை அவன் அறிந்து கொண்டான் என்பதனாலே அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான் என்று சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன. ஆகவே இந்த மூன்று மூர்க்கர்கள், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, அங்கேயும் சொல்லுகின்றான் முயல்வேனே. இந்த மூன்று பேரையும் அழிப்பதோ தொலைப்பதோ கலைப்பதோ விளக்குவதோ மிக 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 கடினம். இப்ப இந்த கொரோனா மாதிரி என்று சொல்லலாம், மிக மிக கடினம். ஆனால் அதுக்கு வழி இருக்கின்றது. என்ன வழி? பக்தி நெறி அறிவித்து, பக்தி என்கின்ற நெறியை அறிவிக்க வேண்டும். அப்படி இந்த பக்தி என்கின்ற நெறியை அறிவித்து அதன் மூலமாக இந்த மூன்று மூர்க்கர்களையும் நாம் அழித்துவிட முடியும் என்று சொல்லுகின்றார் மணிவாசக பெருந்தகை. ஆக முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, பக்தி என்கின்ற நெறியை, பக்தி என்றால் இறைவன் மீது பக்தி வைக்க வேண்டும். அந்த பக்தியை, இப்ப பக்தி என்றது வந்து சில பேருக்கு நான் சென்ற தினங்களிலும் சொல்லியிருந்தேன், பக்தி என்பது ஒரு பெரிய சாதனம். சில பேர் இந்த பொருள்களை கொண்டு வருவார்கள் ஆலயங்களுக்கு, அர்ச்சனை தட்டு, பூத்தட்டு, இப்படி எல்லாம் கொண்டு வருவார்கள். அதிலே மாம்பழம் இருக்கும், தோடம்பழம் இருக்கும், எலுமிச்சம்பழம் இருக்கும், மாதுளம்பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். கொண்டு வருகின்ற பொழுது என்னமோ சிறந்த பக்தியோடு தான் கொண்டு வருகின்றார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இறைவனுக்கு கண்டு கொண்டு வருகின்றார்கள். இறைவனுக்கண்டு கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த கோவில் ஆலய பூசகரோ அல்லது குருக்களோ யாரோ ரெண்டு தட்டையிலே, நாலு தட்டிலே, அஞ்சு தட்டிலே, பத்து தட்டிலே ஏதோ ஒரு தட்டை மாறி கொடுக்கிறார் என்று வச்சுக்கொள்ளும். உடனேயே அவர்கள் இதில்லை, என்னுடைய தட்டு, நான் கொடுத்தது மாம்பழ தட்டு என்னுவார்கள். அது பக்தி அல்ல. இறைவன் இன்றைக்கு எனக்கு தன் என்னுடைய ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு ஒன்றை கொடுத்துருக்கின்றான்கின்ற அந்த திருப்தி, அந்த நம்பிக்கை, அதுதான் வர வேண்டும். இல்லை இல்லை, என்னுடைய கொம்பரி முக்கன் பாம்பு மாதிரி நின்று இதுதான் என்னுடையது என்று சொன்னால் அங்கே பக்தி குறைந்து விட்டு என்ற அர்த்தம். ஆலயத்துக்கு வந்து அமைதியை கடைபிடித்து பொறுமையோடு இருந்து தியானத்திலே இருந்து கொடுக்கின்ற பிரசாதங்களை பக்குவமாக கையில் ஏந்தி வாங்கி கொண்டு அதை பக்குவமாக சாப்பிட்டால் அது உயர்ந்த பக்தி என்று சொல்லுகின்றது. ஆகவே பக்தியை பற்றி ஒரு முறை நாங்கள் பேசலாம். ஒன்பது விதமான பக்தி இருக்கின்றது என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்படுகின்றது. ஆகவே அப்பேற்பட்ட அந்த பக்தி நெறியை அறிவித்து பழம்பினைகள், பழம்பினைகள் என்று சொல்லி சொன்னால், இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே ஒரு வினையை நாங்கள் தேடி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது புது வினை. அப்ப பழைய வினை ஒன்று இருக்கு, அதனால தான் இங்கே வந்திருக்கின்றோம். பழைய வினையை தீர்ப்பதற்கு தான் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். பூமியிலே சரீரம் எடுத்து இந்த ஆன்மா வந்திருக்கின்ற என்று சொல்லி சொன்னால்,
போன ஜென்மத்திலே நாம் செய்த தீவினைகள் நல்வினைகளை அனுபவிப்பதற்கு எம்பெருமானுடைய திருவருளினாலே எங்களுக்கு ஒரு சரீரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சரீரத்தின் மூலமாக நாம் நல்லதை செய்து அதன் மூலமாக பாவமோ புண்ணியமோ செய்யாமல் மீண்டும் பிறவாமல் இருப்பதற்குத்தான் இந்த சரீரத்தை தந்த. சரீரம் என்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, இறைவனை சென்றடைவதற்கு ஒரு சாதனமாகும். ஆன்மா தனித்து நின்று செயல்பட முடியாது. இதை ஈசாவாசிய உபநிஷதம் சொல்லுகின்றது. ஈச கேன கட பிரச்சன்ன முண்டக மாண்டூக்கிய தைத்திரிய யதேரிய சாந்தோக்கிய பிரகதாரண்யகம் தச என்று சொல்லுகின்ற பத்து உபநிஷத்திலே ஈசாவாசிய உபநிஷதம் சொல்லுகின்றது, ஆத்மா அசைகின்றது ஆனாலும் அசைவதில்லை என்றால் ஆத்மா வந்து தனியாக இயங்க முடியாது, அதனாலே ஒரு சரீரத்தை கொள்ளுகின்றது. அந்த சரீரத்தின் மூலமாக தான் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளுகின்றது. ஆகவேதான் இந்த ஜென்மம் நமக்கு சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் என்று சொல்லுவார்கள். அதிலே நமக்கு இப்ப காரண சரீரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு காரணத்துக்காக நாம் இந்த பூமியிலே வந்திருக்கின்றோம். அந்த காரணம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஞானிகள் யோகிகள் சில பேருக்கு அது தெரியும், சாதாரண மக்களுக்கு அது தெரியும். ஏதாவது எல்லாம் இருக்கிறதுக்கு இப்ப முதல்ல இன்றைக்கு வாழ்ற வாழ்க்கையை பார்ப்போம். இப்ப போய் நீங்க ஒரு ஆள்கிட்ட ஐயா பெரியவரே நீங்க சூக்ஷ்ம சரீரம் எடுத்து வந்திருக்கின்றீர்களா, ஸ்தூல சரீரம் எடுத்து வந்திருக்கின்றீர்களா, காரண சரீரம் எடுத்து வந்திருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்டால் உடனே என்ன பேசுவார் அவர், யோ கொரோனா வந்து நம்ம பிடிச்சிருக்கு இந்த வேலையில போய் நீ ஸ்தூலமா சூக்ஷமா அதான் இதான் கேட்டு இப்ப நானே எப்போ போக போறேன்னு தெரியாம இருக்குன்னு சொல்லுவார்கள். ஆகவே நம்ம வினியை அனுபவிப்பதற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் என்பதுதான் சரியான உண்மை. அப்ப அந்த வினியை அறுப்பதற்கு வந்து நாம புதிதாக பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றா என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும் திரும்ப. கர்மம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்ப கர்மம் செய்யாமல் இருந்தால் நமக்கு பாவம் வராது. கர்மம் செய்யாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை என்கின்ற வண்டி சக்கரம் ஓடுமா அப்படின்ற ஒரு கேள்வி திரும்பி எழும். வண்டி சக்கரம் ஓடும், ஆனா நல்ல கர்மாக்களை செய்ய சொல்லப்படுகிறது. அப்ப நல்ல கர்மாக்களை செய்தா நமக்கு திருப்பி மறுபிறப்பு இல்லையா அப்படின்னு சொன்னால் உண்டு என்றால் இது ஒரு பெரிய விஷயம். இது சங்கிலி தொடர். அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு திருடனையும் அல்லது கொலைகாரனையும் பிடிக்கின்றார் என்று வச்சுக்கொள்ளுவோம். பிடிக்கின்ற பொழுது விலங்கு போடுகின்றார், அவர் தங்கத்தினாலே விலங்கு போடுகின்றார். தங்கத்தினாலே விலங்கு போட்டாலும் சரி இரும்பினாலே விலங்கு போட்டாலும் சரி சிறைச்சாலை சிறைச்சாலை தானே, அதுல மாற்றம் கிடையாது அல்லவா. ஆகவே அதே மாதிரி நம்ம பாவம் செய்தாலும் மறுபிறப்பு உண்டு, புண்ணியம் செய்தாலும் மறுபிறப்பு உண்டு. ஆகவே இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் நாம செய்கின்ற செயல் அனைத்தையும் இறைவன் மீது பாரம் போட்டு செய்து கொண்டால் அந்தலே பாவன் நமக்கு ஒட்டாது என்று சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆக இதை திருப்பி அடுத்த ஒரு கேள்வி வரும். அப்ப நான் இன்றைக்கு ரெண்டு பேருக்கு அரைஞ்சு போட்டேன், அரைஞ்சு போட்டு இதை இறைவன் அறைய சொன்னான், இறைவன் நீதானே அறைய சொன்னாய், ஆகவே இதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட முடியாது. இதுக்குதான் பகுத்தறிவு என்று சொல்லி கொண்டிருக்கின்றது. நாம எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லித்தருவதற்கு குருமார்கள் பெற்றோர்கள் வயோதிகர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அவர்களுடைய சொற்படி கேட்டு நல்ல காரியங்களை தர்ம கைங்கரியங்களை சாத்வீகமான தர்ம கைங்கரியங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது அதையும் தியாக புத்தியோடு செய்கின்ற பொழுது நமக்கு பாவம் ஒட்டாது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆகவே பக்தி நிறை அறிவித்து பழம் வினைகள் பழைய வினைகள் பாரும் வண்ணம் அதற்கு சித்தம் மலம் அறிவித்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட என்னை சிவமாக்கி தன்னோடு நேராக ஒப்பிட்டு என்னையும் ஒரு ஞாயிற்கரையாய் கிடந்த அடி ஏற்கு என்று சொல்லுவது போல என்னையும் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு ஞாயிற்கரையாய் அதாவது ஏற்றுக்கொண்டு பக்தி நெறி அறிவித்து பழம்பினைகள் பாரும் வண்ணம் சித்தம் மலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்பேற்பட்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று அச்சோபதிகத்திலே மிக தெளிவாக பாடுகின்றார். இப்பேற்பட்ட அந்த மகான் இந்த சிவபுராணத்திலே எட்டாம் திருமுறையிலே மிக தெளிவாக நமச்சிவாயம் வாழ்க என்று ஆரம்பித்து போற்றி போற்றி அவனுடைய கலர்கள் போற்றி என்று பாடி அதுக்கப்புறம் தன்னுடைய சிறுமையை காட்டி அதுக்கு மேலாலே நம்மளுடைய உடல்ல இருக்கின்ற ஐந்து புலன்களுடைய தன்மையை காட்டி மலங்க புலன் என்றும் வஞ்சனையை செய்ய என்று காட்டி அது மட்டுமில்லாமல் இப்படி எத்தனையோ தொல்லைகளை தருகின்ற இந்த வாழ்க்கையிலே இருந்து விடுபட வேண்டும், அதுக்கு இந்த அல்லல் பிறவியிலே இருந்து நீங்க வேண்டும், அல்லல் பிறவி அறுப்பானை ஒவ்வொன்று சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொல்லுகின்றார் கடைசியிலே. எதுவானாலும் முதலிலே நாங்கள் சிறிதாக தெரிந்து கொண்டாலும் பெரிதாக தெரிந்து கொண்டாலும் அதிலே வந்து புரிந்து கொண்டு செயல்படுதல் வேண்டும். காரியங்கள் பெரிதாக செய்வதை காட்டிலும்
சிறிதாக ஒரு சின்ன காரியமே ஆனாலும் அதை தெரிந்து கொண்டு செய்தால் அதிலே பலன் அதிகமாக உண்டு என்று சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆகவேதான் மணிவாசக சுவாமிகள் இந்த திருவாசகத்தை முடிக்கின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார் அப்படி என்றால், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் இப்படி இந்த பாடல்கள் இந்த சிவபுராணத்தினுடைய தன்மையை உணர்ந்து அறிந்து பாடி அவருடைய பொருளை தெரிந்து கொண்டால் அவர்கள் அவருடைய ஆன்மா நேராக செல்வர் சிவபுரத்தின் சிவபுரம் இறைவனுடைய பாதத்துக்கு இறைவன் இருக்கின்ற கைலாசத்துக்கு அது சென்று விடுமா. சென்றவுடனே என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். இப்ப வாழுகின்ற நாளையிலே சும்மா வாழ்த்துவார்கள், ஆரோ ஒருவர் வாழ்த்துவார், ஆரோ ஒருவர் போற்றுவார், ஆரோ ஒருவர் கும்பிடுவார். ஆனால் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அந்த சிவபெருமானுடைய அடிகளார் என்று சொல்லி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு கீழே அவர் இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது சிவபெருமானையும் அடியவர்களையும் யார் வணங்குகின்றார்களோ அப்ப என்னையும் வணங்குவார்கள். ஆகவே பல்லோரும் ஏற்ற பணிந்து, பல்லோரும் எல்லோரும் ஏற்றுவார்கள், எல்லோரும் பணிவார்கள் என்று சொல்லி இந்த எம்பெருமான் இறைவனுடைய திருவருளினாலே பூமிக்கு அவதரித்து அவருடைய பெயரை ஏத்தினமும் உச்சரித்து உத்தரகோஷ மங்கையிலே ஞானம் பெற்று மிகவும் சிறப்பாக எங்களுக்கு அருளிய அந்த மணிவாசக சுவாமிகளுடைய பாதார விண்ணங்களை சிறைமையில் தாங்கிக் கொண்டு அவருடைய பாடல்கள் அவருடைய திருவாசகங்களை வந்து ஓதுவாருக்கு வந்து ஒரு நாளும் துன்பம் இல்லை என்பது அவர் சிவபெருமானே அந்த தன்னுடைய ஓலையிலே அவருடைய ஓலையிலே சைன் பண்ணுகின்ற பொழுது கையெழுத்து இடுகின்ற பொழுது அவரே கூடியிருக்கின்றார். ஊழி காலம் என்று ஒன்று வரும், அந்த காலம் வருகின்ற பொழுது மணிவாசகன் எழுதிய வாசகத்தில் ஒன்றை எடுத்து பொழுதுபோக்குக்கு படிக்கலாமே என்று மடியிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்வதாக சொல்லுவார்கள் சில புலவர்கள். ஆகவே அப்பேற்பட்ட அந்த திருவாசகத்தை நீங்கள் இன்றைக்கு தொடர்ந்து 3-4 நாட்களாக கேட்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, மிகவும் புண்ணியமான நாள். இதிலே நமச்சிவாயம் வாழ்க என்று பாடி என்று கையிலே அந்த புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு பாடுங்கள். அப்படி பாடி ஆனந்தமாக எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து அதுக்கு மேலாக எல்லாவற்றுக்கும் சக்தி வேண்டும், சக்தி இல்லாமல் எதுவும் இயங்க முடியாது என்பது சர்வ சாஸ்திரங்களும் ஒத்துக்கொண்டு ஒன்றாகும். இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், சப்தரிசிகள் எல்லோராலும் ஏற்றுக்கொண்டது சக்தி இல்லை என்றால் எதாலும் இயங்க முடியாது, சக்தி தான் தனியாக இயங்கும் என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது சகல தேவ கணங்களின் சக்தி ஒன்றாயிணைந்தது குந்தன் சக்தி ஆயினும் நீதான் என்று இந்த பாடலோடு உங்களுடைய இந்த கேள்விக்கு பதிலுக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்த உங்களுடைய உள்ளத்துக்கு அம்பிகையினுடைய திருவருளும் குருவினுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் நாளைய தினம் வேறு நிகழ்ச்சியோடு வேறு தலையங்கத்தோடு பேசலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும், நோய் நொடிகள் நீங்கி வாழ வேண்டும். திரும்பவும் சொல்லுகின்றேன், இந்த நோயை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு நோயே அல்ல, இது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை என்பதை மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த சோதனையிலே நாங்கள் பக்தி மூலமாக வெல்ல வேண்டும் என்று சொல்லி இறைவனை வீட்டிலே இருந்து சேர்ந்தா காலாகாலமாக இன்றைக்கு பார்த்தால் யாரை கேட்டாலும் நேரம் இல்லை, கோவிலுக்கு வருவது கூட வழியிலே நான் போகின்றேன், ஒருக்கா சும்மா வந்துட்டு போகலாம் அப்படி என்று அப்படி அந்த நிலை வந்து விட்டது. என் காதலியையே கேட்டு நான் அறிஞ்சிருக்கின்றேன். தூர கம்பக்கில் இருந்து முஞ்சனுக்கு போவார்கள், அல்லது கேளில இருந்து ஸ்டுட்கார்ட் போவார்கள், அல்லது கனவூர்ல இருந்து டோர்ட்மன் போவார்கள். வருகின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள், ஐயா கோயில் திறந்திருக்கிறதான்னா திறந்திருக்கு அப்படின்னா சும்மா இருக்கா கோயிலுக்கு வந்துட்டு போகலாம், சும்மா எதுக்கு கோவிலுக்கு வரணும், இதை நன்றாக சிந்திக்க வேண்டும். அதனால் தான் இப்பொழுது நீங்கள் கோவிலுக்கும் வர வேண்டாம், வீட்டிலேயே இருந்து கொண்டு என்னை சிந்தியுங்கள், பொறுமையாக உங்களுக்கு அவ்வளவு நேரத்தை பகவான் தந்திருக்கின்றார், பொறுமையாக இருந்து இனிமேல் நாங்கள் இப்படி ஒரு தப்பு தாண்டாவை பண்ணக்கூடாது என்று உணர்ந்து கொண்டு தர்ம நெறியிலே வாழ வேண்டும். தர்மம் எப்பொழுது தலை சாய்கின்றதோ அப்பொழுது இப்படியான சோதனைகள் நிச்சயமாக வரும் என்று பகவானே சொல்லியிருக்கின்ற அந்த சோதனைகளில் நாங்கள் மீளுவதற்கு பகவானை தவிர வேறு யாராலும் இதை தீர்த்து வைக்க முடியாது. நன்றாக சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு எத்தனை நாடுகள்லே வந்து நானே ராஜா உலகத்திலே நான் வீட்டில் இருந்து கொண்டே உலகத்தை அழிப்பேன் என்று சொல்லுகின்ற ராஜாக்கள் கூட இன்றைக்கு அஞ்சி கொண்டிருக்கின்ற ஒரு காலம். ஏன் முடியாதா, 10 அணுகுண்டை போட்டு அழிப்பதற்கு முடியாதா, இவர்கள்ட்ட இல்லாத ஆயுதமா எத்தனை ஏவுகணை இருக்கின்றது அதை போட்டு அழிக்க முடியாதா, முடியாது. ஏனென்று கேட்டால் அது அணுவுக்கும் அணுவானது என்று சொல்லப்படுது, அணுவுக்கும் அணுவானது இந்த நோய்.
ஆகவே இது கண்ணுக்கு தெரியாதது. ஸ்ரீமத் பாகவதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், கிருஷ்ண பரமாத்மாவை அழிப்பதற்கு வந்து கம்சன் வந்து, கம்சாசுரன் வந்து எத்தனை பேரை அனுப்புகின்றான், தூதகி அனுப்புகின்றான், ஸ்ரீதரன் என்ற அந்தரனை அனுப்புகின்றான், கடைசியில் உத்கஜன் என்று சொல்லி ஒரு அசுரனை அனுப்புகின்றான். காகாசுரன் போன்றவரெல்லாம் அனுப்பி உத்கஜன் என்பவரை அனுப்பு, உத்கஜன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு சரீரம் கிடையாது, அவனை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அசுரன் அவனை அனுப்பி, ஆனால் கிருஷ்ணர் அவனையும் அழித்தார். ஆகவே பகவானால் தான் இதெல்லாம் அழிக்க முடியும். என்ன எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல எதென்று சொல்லி எல்லாரும் சொல்லுகின்றார்கள், வைரஸ் 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 வைரஸ், எந்த வைரஸ் எங்கே இருக்கு, நாங்கள் கண்ணால் பார்த்தோமா இல்லை. ஆகவே வருகின்ற பொழுதுதானே அனுபவிக்க, நமக்கென்று வருகின்ற பொழுதுதான் அனுபவிக்க, ஓ இது அப்ப கூட நம்ம கண்ணால பாக்குறோமா அப்படின்னா இல்லை பார்க்கல. அதனாலே இது அந்த பகவான் ஒன்றாலே தான் அழிக்க முடியும். அவர் சுண்டு விரலாலே தன்னுடைய குழந்தை பருவத்திலே தொட்டியில் இருந்தோண்டு சுண்டு விரலினாலே அனைத்து அசுரர்களையும் அழித்தார். ஆகவே அவரை வணங்குங்கள். கிருஷ்ணனுடைய இந்த கலியுகத்திலே அவரால் தான் இந்த தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்க முடியும் என்று சொல்லி கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி. நன்றியா, நன்றி. இதுவேண்டிய நேரம் ஆன்மீக நற்சிந்தனையோடு இணைந்திருந்தார் கம் காமாட்சி அம்பாள் ஆலய குருவும் ஆதீன கர்த்தாமாகிய பி.ஏ.எஸ். பாஸ்கர குருக்கள். தொடர்ந்து நீங்கள் வளமையான பூபாலபடிகளோடு இணைந்திருக்க முடியும்.